Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, எல்லா மனுஷங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொடுக்கணும். நல்ல இதயம் இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுள் வசிப்பார். கடவுளுக்கு வசிக்கிற இடமா நம்ம இதயத்தை சுத்தமாக வச்சிருக்கணும். எல்லோருடைய இதயமும் அவங்கவுங்களோட மனசாட்சிக்கு தெரியும். ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட இதயத்தை வச்சுருக்கான் அப்படின்றது கடவுள் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அத்தனை உண்மைகளும் தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமானவன் அத்தனையும் படம் பிடிச்சி காட்டிக்கிட்டு தான் இருக்கா உங்கள் முன்னாடி. ஆனால் நீங்கள் அதில் சுத்தப்படுத்தலை அப்படின்னா அசுத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆயிடுவோம். அப்போ அசுத்தம் பிடிச்ச இடத்துல கடவுள் வாசம் செய்ய மாட்டாங்க. ஒரு கோயில் அப்படின்னா அங்கே ஒரு புனிதம் இருக்கும், அங்கே வந்து வாசனைகள் இருக்கும், பூஜை சம்மந்தப்பட்ட வாசனைகள் இருக்கும். ஒரு புனிதமான இடம், ஏன்னா அத்தனை தெய்வங்களும் அந்த கோயிலில் இருக்கும். நாம் சில கோயிலெல்லாம் பார்க்கும்போது அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகணும் மாதிரி தான் தோணும், ஏன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் நம்ம மனசையும் நம்ம வச்சுருக்கணும், அப்போ தான் அந்த தெய்வங்கள் அங்கே குடியிருக்கும். ஆனால் நாம் அசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு சுத்தத்துக்கு ரெண்டாவது இடம் கொடுக்கறதால தான் வாழ்க்கையில் துன்பம் மேலேயும் இன்பம் கீழேயும் இருக்குது. இதை மாற்றி புரட்டி போடலாம், பெரிய விஷயமே இல்லை, எதுவும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம மலைய நகரத்தில் ஒரு கடுகை தான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். மலையை நகர்த்துவதற்கு தேவையும் இல்லை. ஒரு கடுகை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மலையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல், எதுக்கு? ஒரு சின்ன கல்லையே தூக்க முடியலையே, பெரிய பாரதியார் நம்ம சுமக்க போகிறோம். அந்த சின்ன கல்லை தூக்க முடியாத அளவுக்கு மனசு கெட்டு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான மனுஷனாக இருந்தாலும், அவன் ஒரு 100 கிலோ இருந்தாலும், அவனோட மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் தோற்று தான் போவான். இந்த உண்மையான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ மனசுக்குள்ள நச்ச பாய்ச்சாதீங்க. நீங்க அந்த மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை கொடுமையான விஷயங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு நாம பக்திமான காட்டிக்க முயற்சிகள் செய்கிறோம். அப்போ உங்கள் பக்திகள் அனைத்தும் 100% வீணாவதற்கு காரணங்கள் இந்த மாதிரியான விஷயத்தால் மட்டுமே. ஒரு மனுஷனுடைய அழிவுன்றது அவன் மனசுலேருந்து எடக்கூடிய எண்ணங்களாக தானே இருக்குது. அப்போ நாம் ஏன் இவ்வளோ தூரம் துன்பப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் நினச்ச ஒவ்வொரு விஷயமும் அருவறுக்கத்தக்கதான விஷயங்கள். அதன் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காமலே போயிடுச்சு.
நீங்கள் அப்போதைக்கு அப்போ ஏற்படுத்தக்கூடிய பலன்களை மட்டும் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, செய்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைக்கல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி அந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்றதை முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிங்க. அந்த இடத்துல நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா உங்களால் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ, என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது அத்தனையும் சிந்தாமல் சிதறாமல் உங்களை தேடி வரும். ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் தோல்வியில் மட்டும்தான் முடியும். கடுக தூக்குறதுக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் நமக்கு அது கூட பலமாக இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தூக்கிட்டு போகணுமா, கடுக்கு தெரியும்ல. இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த விஷயத்தை வச்சு தான் நாம் வெளியில் வந்து வாழணும். சில பேர் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கு அவ்வளோ கஷ்டம். என்ன கஷ்டம், எதுக்காக இந்த கஷ்டம்? இந்த கஷ்டத்துக்கு காரணம் நாம் தான் ஒத்துக்கிறதே இந்த சில பேர் ஒத்துக்கல. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அதில் இருந்து வெளிவர முடியும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க மறுக்கிறீங்க. அது எப்படி? அது நான் எப்படி தோல்வியாவேன்? என்ன பேச்சு பேசுகிறீங்க? நான் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு மனுஷன். புரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்க? இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை தவற விட்டுட்ருக்காங்க. நமக்கு பரந்த மனசில் ஒன்றும் கிடையாது. நமக்கு எல்லாமே ரொம்ப குறுகிய மனசுக்கு சொந்தக்காரர் தான். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மூக்கு மேலே கோபம் வந்துடும். ஆனால் வெளியில் கோபம் வராத மாதிரி காட்டிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை அந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டான் பாரு. இங்கே தான் உங்களுக்கு விஷம் ஏறுது. ஒரு மனுஷனை பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக விஷமாக போகுது. பாம்பு பொட்டுன்னு போட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக விஷமாகுது. அது உடம்பு ஃபுல்லாக கடிக்கல, ஒரே ஒரு இடத்துல தான் அது வந்து கடிக்குது. ஆனால் உடம்பு ஃபுல்லாக விஷமாகுது, அதே தான் இங்கேயும். பாம்புடைய விஷம் எப்படி ஒரு இடத்துல கடித்து உடம்பு ஃபுல்லாக அந்த விஷம் பரவுதோ, மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் ஒன்று வந்தால் கூட அது ஒட்டு மொத்தமாக பரவுது. நம்ம அன்பே சாயில் ஆண்களும் பார்க்குறீங்க, பெண்களும் பார்க்குறீங்க, ரெண்டு பேரும் இந்த மாதிரி விஷயத்தில் ஒட்டு கொடுக்கறதே இல்லை. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் அடுத்த கணமே மறுபடியும் அதே மாதிரி தவறுகளை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? சாயப்பாவோட அருள் இல்லை எந்த கடவுளோட அருளும் கிடைக்காம இருப்பதற்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்குது. இந்த தடையை உடைச்சி எறிகிறது தான் பெரிய விஷயம். அந்த தடையை உடைச்சி எறிவதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க, வித்தியாசமான மனிதர்களை நம்ம மாறிக்கிட்டு வரோம். ஆனால் திடீர்னு நம்ம மாறுறோம். நல்லதை நோக்கி நம்ம நடைப்பயணம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்பப்போ ஏன் தடமாறுது? அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு ஏன் நீங்கள் நினைக்கல? நமக்கே தெரியாமல் நாம் போயிடுவோம். ஓரளவுக்கு நம்ம லிமிட்டாக தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் எல்லாம் மீறி போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவை தான் நீங்கள் சந்திக்கணும். இதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நாம் செய்கிறது சரியா,
நாம கடவுளுடைய எல்லைக்கு உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அது வந்து தினமும் சரி செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு முக்கியமானது. இன்னைக்கு நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா இந்த தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி மனப்பூர்வமா வருந்தணும். சாயப்பாவோட முகத்துல நம்ம எப்படி முழிக்க போறோம் அப்படின்ற ஒரு நினைப்பும் உங்களுக்கு வரணும். அது இயல்பா வரணும். தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிச்சிடுவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட ஒண்ணுமே சொல்றதுக்கு இது இல்லை. இது வந்து உண்மையிலே சொல்றேனே, இது வந்து பைத்தியக்காரத்தனம். நான் நேற்று ஒரு தப்பு பண்ண கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணுவ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், நாளைக்கு ஒரு தப்பு பண்ணுவ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். நீங்க கடவுள்கிட்ட போறதே வேஸ்ட். நீங்க டெய்லியும் தப்பு பண்ணக்கூடிய மனுஷன் நான் மன்னிப்பு கேட்கறேன்னா கடவுளுக்கும் ஒரு பொறுமை இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, கடவுள் பார்க்குறாரு, நீ உங்கள் இதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மனுஷனை ஏமாத்துகிற மாதிரி கடவுளை எந்த நிலையிலையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் திருந்துனீங்களா இல்லையான்றதே கடவுளுக்கு தெரியும். நீங்கள் போராடவே வேண்டாம், கடவுளை வந்து நம்ப வைக்க முயற்சி பண்ணவே வேண்டாம். நம்ம குழந்தை இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இப்படி இருக்கான், சரி இவன் தப்பு பண்ணிட்டான் வருந்துறான், ஓகே. ஆனால் அவர் உங்கள் இதயத்தை பார்க்குறாரு, மறுபடியும் நீ தப்பு பண்ணவியா பண்ண மாட்டியா அப்படின்னு. உங்களுக்கு என்னென்னா தப்பு பண்ணதால் பயம் வந்ததால் நீங்கள் போய் கேட்குறீங்க. அந்த பயம் போயிடுச்சுன்னா மறுபடியும் தப்பு செய்வீங்கன்ற விஷயம் கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ எந்த மனுஷனையும் நீங்கள் வந்து நோகடிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யார்கிட்ட? உங்களுக்கு எதிராக அநியாயம் பண்றவங்க கிட்ட. இல்லைன்னா அவர் யுத்தம் செய்யவே மாட்டார். இது ரொம்ப தெளிவாக சொல்றேன். நீங்க எந்த மனுஷனுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தா உங்களுக்கு 1000 பேர் இல்ல, 1,000,000 பேர் இல்ல, 1,00,000,000 பேர்கள் அநியாயம் செஞ்சாலும் அவர் உங்களுக்காக சண்டை போடுவார். போட்டியில் நீங்கள் கலந்துக்கவே வேண்டாம். உங்களுக்காக ஒரு பலமான மனுஷன் கலந்துக்கிட்டா நீங்கள் ஜெயிப்பீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் கடவுள் சம்பந்தப்பட்ட போட்டிகளை அவர் தான் உங்களுக்காக போராடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவர் உங்களுக்காக போராடணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான மனுஷனாக இருக்கணுன்றது தான் முக்கியம். எளிதில் தப்பு செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தால் உங்களுக்காக அவர் போராட மாட்டார். ஏன்னா உங்கள் பலகீனம் உங்கள் தப்பு பண்ணுறது. உங்கள் பலம் எப்போ பெருகும்? தப்பு செய்வதை நிறுத்தினா மட்டும் உங்கள் பலம் பெருகும். சிற்றின்பம் பேரின்பம் சொல்லுவாங்க. சிற்றின்பம் கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள மறைஞ்சிடும். பேரின்பம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும், அதாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்ம உழைக்கிறதுக்கு ஊதியம் கிடைக்கிற மாதிரி ஆன்மீகம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு போகும், போகாமலாம் இருக்காது. யாராவது ஒருத்தவங்க உங்களை நினைப்பாங்க. அதுதான் இட்ஸ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ ஆரம்பித்து வச்சா மட்டும் போதும், அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், வேற பெருசாக எதுவும் தேவையே இல்லை. இதை அடித்து நான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் பயனடைகிறதுக்கு தான் இத்தனை விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மனுஷனை வேற்றுமைப்படுத்தக்கூடாது, அந்தஸ்து ஜாதி இதை எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் நாம் கண்டிப்பாக கடவுளுடைய முழு சக்தியை நாம் பெற முடியாது. நீங்கள் இன்னமும் ஜாதியை பார்த்து பேசுகிறீங்க படுகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாமி கும்பிடவே கும்பிடாதீங்க தயவு செய்து. நீங்கள் எந்த ஜாதியை வெறுக்கிறீங்களோ அந்த ஜாதிக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இது வந்து
காலத்தின் கட்டாயம், நீங்க பர்டிகுலரா ஒரு ஜாதி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னா, அதே ஜாதிக்குள்ள அதே மனுஷனுக்குள்ள நீங்க பிறந்து நீங்க அவங்களுக்காக பாடுபடக்கூடிய விஷயமா போயிடும். இதை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் அந்தஸ்து ஜாதி, சில பேர் கலரை பார்த்து கருப்பா இருந்தா ஒதுக்கிடுவாங்க, வெள்ளையா இருந்தாதான் பேசுவாங்க. சில பேர் குழந்தைங்களை கொஞ்சறத கூட அப்படிதான், கருப்பா இருக்கிற குழந்தைங்க பிடிக்காது, வெள்ளையா இருக்கிற குழந்தைங்க தான் பிடிக்கும். சில பேர் ஸ்டேட்டஸ்ல கூட வைப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியான மன போக்கு வந்து நம்ம மாறணும். அழகான வெள்ளையா இருக்கிற குழந்தை மட்டும் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க, ஏன் கருப்பா இருக்கிற குழந்தைங்களை ஸ்டேட்டஸ்ல வைக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க நிற பாகுபாடை பாக்குறீங்க, உங்க மனசுல என்னவோ அது ஸ்டேட்டஸ்ல நான் சொல்லுது. நான் நிறைய பார்ப்பேன் சம்டைம்ஸ், எனக்கு சம்டைம்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எனக்கு அப்பயே தோணும், திருப்பி அனுப்பலாமான்னு தோணும் உங்களுக்கு, ஏமா கருப்பா இருக்கிற குழந்தைங்கள அழகு இல்லையா அப்படின்னு. சரி என்னமோ வைக்கிறாங்க ஆசையா, சரி இதெல்லாம் போய் எதுக்கு நாம பேசணும் அப்படின்னு. தப்பு அங்கே தான், கருப்பாக இருக்கிற குழந்தைங்கள ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் மனசு இன்னும் கருப்பாக இருக்குது, இன்னும் மாறலை, மாறவே இல்லை. நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்க வெள்ளையாக இருக்கிற குழந்தை பிடிக்கும், கருப்பாக இருக்கிற குழந்தை பிடிக்காது. இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய மனசில் ஏற்பட்ட பாழடைஞ்ச அழுக்குகள். இந்த அழுக்குகள் தீர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த சக்தியும் துணை புரியாது. பாகுபாடு பார்க்குறீங்க, வேறுபாடு பார்க்குறீங்க. இதுல இருந்து என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க யார உயர்ந்து வைக்கிறீங்க? உயர்ந்து வச்சா ஒருத்தவங்களை கீழே வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை கீழே வைக்கிறீங்கன்னா ஒருத்தவங்களை உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயத்தை கடவுள் வெறுக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே அவருக்கு அருவறுக்கத்தக்க விஷயங்கள். இதுல இருந்து நீங்க ஒன்னத்தையும் பயன்பெற முடியாது. அந்த நேரத்துக்கு வேணா நீங்க பெருமையான மனிதர்களா வேணா ஒரு சீன் போட்டுக்கலாம், ஆனா அந்த சீன் கடைசி வரைக்கும் ஆகாது. இன்னொருத்தன் உங்களோட பெருமையா ஒருத்தன் வந்தா அப்படின்னா உங்களை அடிமையாக்கிடுவான், புரிஞ்சுக்கோங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஜாதியை பற்றி, ஆட்களை பற்றி, ஏழை பணக்காரனை பற்றி, இந்த மாதிரியான பாகுபாடு பார்க்குறவங்க அந்த இடத்துல போய் மூழ்கி அங்கே போய் மாட்டுறாங்க. இந்த பொழப்பு மட்டும் செய்யாதீங்க, இது ஒரு மோசமான ஒரு பொழப்பு. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் உட்காரதுக்கு டைனிங் டேபிள் இல்லை, கீழே தான் உட்காரணுன்னா கூட அங்கே எப்படி நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை உணர்வீங்களோ அதே மாதிரியான உணர்வுகள் தான் உங்களுக்கு எப்பையும் இருக்கணும். ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான்லாம் வந்து ரொம்ப இது அது, இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடவுள் பக்கத்தில் இருக்கிறவங்க எளிமையான மனுஷனா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அவன் கடவுளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா நீங்களோ ஆடம்பரத்தை விரும்புறீங்க, அப்ப கடவுளை வெறுக்கிறீங்க. ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய அத்தனை மனிதர்களும் கடவுளை ஏத்துக்கவே இல்லை. கடவுளை ஏத்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் கடவுளுடைய கொள்கைகளை எண்ணுக்கும் மீறினதாகவும் சரித்தரும் இல்லை. சில பேர் சில அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவாங்க, அண்ணா நான் எவ்வளோ அசிங்கமாக இருக்க பாருங்கண்ணா, இதுதானே என்னோடய பெரிய பிரச்சனை, எனக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை க்ரியேட் பண்ணுது, நான் இதுக்கு என்ன செய்யணும், நான் எப்படி என்னை அழகாக்கிக்கணும், எனக்கு கொஞ்சம் டிப்ஸை கொடுங்கல அப்படின்னாங்க. நான் இது மாதிரியான மனுஷங்களுக்கு டிப்ஸை கொடுக்கறதே இல்லை, ஏன்னா கடவுள் படைத்த படைப்பு எனக்கு, நான் அழகா இருக்கேன், என் மனசு அழகா இருக்குது, எனக்கு நான் அழகா இருக்கணும் இல்லையோ ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு அது போதும், ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அழகுக்கு கேவலமானது அழகு, புரிஞ்சுக்கோங்க. நம்ம அழகை தேடி போறது கேவலமான ஒரு விஷயம் சொல்ல வர,
நம்ம குமுற சாமி எல்லாம் கருப்பு சிலை தான், அதுக்காக அது அழகு இல்லாமல் போயிடுமா? தலையில் வெள்ளை முடி வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம்? வெள்ளையாக இருக்க விடுறோமா, கருப்பு பூசிக்கிறோம்? இது வந்து நிற பாகுபாடு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வரவே கூடாது. உங்களை ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க உங்களோட உருவத்தை பார்த்து அப்படின்னா அவங்க தேவையில்லைன்னு நினச்சிக்கோங்களே. அதனால் நீங்கள் வந்து மனசில் உடஞ்சி போயிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத மனிதர்கள், புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க உங்களுடைய உருவத்தை பார்த்து அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட என்ன நெருங்கவே இல்லை சாய்ராம்ஸ், அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இப்படி தான், நான் இது மாதிரி தான் இருப்பேன், என்னோட படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சு. அந்த நம்பிக்கையே வரல. கடவுள் இருக்கிற இடத்துல நம்பிக்கை வந்துதானே ஆகணும். எனக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, ஏன் தாடி இப்படி, ஏன் முடி இப்படி, ஏன் சாமியார் மாதிரி இருக்கீங்க, இருந்துட்டு போற. அதாவது என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்களால் நாம் வந்து என்றைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தலையில் முடி ஜாஸ்தி, தாடி ஜாஸ்தி, நான் நினச்சா அடுத்த 10 நிமிஷத்தில் போய் ஹேர் கட் பண்ண முடியும் இல்லையா? ஒருவேளை என் தலை சொட்டையாயிடுச்சு அப்படின்னா 1 நிமிஷத்தில் நான் முடிந்து முடியை வளர்த்துக்க முடியுமா? என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இவ்வளோ லாங்காக ஹேர் வச்சுருந்தீங்கன்னா முடி கொட்டிடும், அதனால் நீங்கள் முடியை கட் பண்ணிடுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், முடி கொட்டினா பரவாயில்ல, அதுவும் ஒரு அழகு தானே, சொட்டையாக இருக்கிறது ஒரு அழகு தானே. மனசு உள்ள சுத்தமாக இருந்தால் நம்ம வெளி தோற்றங்கள் அத்தனையும் சந்தோஷமாக தான் இருக்க போகுது. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ சரியில்லைன்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோ தான் நல்லா இருக்குது, அப்போ நேற்று நல்லா இருந்தது இன்னைக்கு மாறி இருக்கு, அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆழமான அன்பை பார்க்குறவங்கள மட்டும் நீங்கள் நேசிங்க, உருவத்தை பார்க்குறவங்கள நேசிக்கவே வேண்டாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்ப்பா, நான் இப்படி தான், கடவுள் எனக்கு கொடுத்ததை நான் சந்தோஷமாக செய்கிறேன். என் மனசில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும், வாதம் பண்ணாதீங்க. யாராவது உங்கள் உருவத்தை பற்றி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா பெருசாக நினச்சிக்காதீங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. அவங்க கிண்டல் பண்ணுறதால மட்டும் நம்ம உருவம் மாறப்போவது இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, மனுஷங்க நல்லா இருந்தாலும் கிண்டல் செய்வாங்க, மோசமாக இருந்தாலும் கிண்டல் செய்வாங்க. இவங்களுக்கு பதில் கொடுக்கறது நம்ம வேலையும் இல்லை. மூணாவது, இதெல்லாம் காதில் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணால் கடவுளோட குழந்தையும் நாம் இல்லை. ஆமாம், உங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னாவே போச்சு, அந்த இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்களுக்காக நீங்கள் வருத்தப்படவே கூடாது. உருவத்தில் நம்ம எப்படி இருக்கோம், அந்தஸ்தில் எப்படி இருக்கோம், ஏழை பணக்காரனில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அவருக்கு கும்பிடுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்கள், தகுதி இழப்பு செய்யப்படுவீர்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. அந்த வெளிச்சம் எத்தனை லைட்டை போட்டாலும் ஈக்குவல் பண்ண முடியாது. உலகத்துக்கே ஒரே வெளிச்சம், எந்த வெளிச்சம், சூரியன். அந்த வெளிச்சத்தை யோசிச்சு பாருங்க, இயற்கை கொடுக்கறது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு, மனுஷன் படைச்சது எவ்வளோ சக்தி இழப்புன்னு பாருங்க. இயற்கை கொடுத்தது அது அளவிட முடியாதது. தெருவுக்கு ஒரு சூரியனா, தெருவுக்கு 10 லைட்டை போட்டாலும் தெருவு வெளிச்சமாக மாட்டேங்குது. ஆனால் உலகத்துக்கு ஒரே சூரியன், அந்த சூரியனோட வெளிச்சம் கண்ணை கூசுது. அதே மாதிரி நைட் ஆச்சுன்னா அழகான சந்திரன்,
நம்ம வீட்டில் போடுற அந்த 0 வாட்ஸ் பல்பை விட நல்லா சூப்பராக ரொம்ப தெளிவாக இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, அப்போ இயற்கை கொடுத்தது தான் நம்ம உடம்பு, அதை நாம் பயன்படுத்திக்க முடியல, அப்புறம் வேறு எதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம்? உருவத்தை பற்றியோ, ஜாதியை பற்றியோ, அந்தஸ்தை பற்றியோ நீங்கள் ஒரு வேற்றுமையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, கடவுள் என்ன தான் நீங்கள் 24 மணி நேரம் கோயிலில் அங்க பிரதட்சணம் செஞ்சாலும், நாக்கில் அழகு குத்தினாலும், அவை அனைத்தும் வெறும் கண் துடைப்பு தான், வெறும் என்ன சொல்கிறது, ஒரு வெளிப்படையான ஒரு பக்தி தானே தவிர உள்ள அப்படின்றது எதுவுமே இல்லை. இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கும் மனசை சுத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக சரித்திரம் படைப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைரா. சாயிரா, சாயிரா.